हेलो गाइस स्न आ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு அப்படின்றப்ப அவர் கூடவே வந்துட்டு அவரோட கான்வாயில் பயங்கரமாக வந்து டிப் சன் சன்கிளாஸ் எல்லாம் வந்து போட்டு கோட் ஷூட் வந்து போட்டு அப்படியே கையில் வந்து ஒரு கன்னெல்லாம் வந்து வச்சுட்டு டிப்டாப்பாக வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ இவங்க வந்து யாரு அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பேர் சொல்லி வந்து கூப்பிடுவாங்க இவங்க வந்து செக்யூரிட்டி அப்படின்வாங்க இல்லைனா பாடி கார்ட்ஸ் அப்படின்னும் இல்லையா ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் மோடி சாருக்கு வந்து கொடுக்குற இந்த பாடி கார்ட்ஸை பற்றி தான் முழுசாக அதில் வந்து பேசப்போகிறோம் அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு கன்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து எப்படி அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து போடுறாங்க இதெல்லாம் வந்து யார் இவங்களுக்கு வந்து இந்த பெர்மிஷன் வந்து கொடுக்குறது எது இல்லாமல் இவங்களுடைய சேலரி எல்லாம் வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்ற பல விஷயங்களை பற்றி தான் இந்த இதில் டீட்டெயில்டாக அதில் வந்து பேச போகிறோம் ஓகே முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது இதை வந்து ஒரு நாலு விதமாக வந்து பிரிப்பாங்க அதாவது ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி ஜெட் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி ஒய் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து யாரை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கட்டும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இருக்கட்டும் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த செக்யூரிட்டிஸ் வந்து பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த எஸ்பிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம மோடி சார் வந்து இருக்கிறாருன்னா அவரை மட்டும் வந்து பாதுகாப்பாங்க அடுத்து வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து பாதுகாப்பு வந்து ஆரம்பிச்சுருவாங்க இந்த எஸ்பிஜி அப்படின்னு இந்த குரூப் வந்து முத முதல்ல எப்போ ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் இதை முத முதல்ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த இது கண்டினியூ இத்தனை வருஷம் அதாவது முப்பத்தாறு வருஷத்துக்கு மேலே இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த முப்பத்தாறு வருஷத்துக்கு மேலே இதில் வந்து ஒர்க் பண்ணுற மொத்தம் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து வேலை பார்க்குறாங்க இந்த மூவாயிரம் பேரும் யாரை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சாரை மட்டும்தான் வந்து பாதுகாப்பாங்க வேறு யாரையுமே வந்து பாதுகாக்க மாட்டாங்க இது இல்லாமல் இவங்க அதாவது ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து பயங்கரமாக வந்து ஒரு கோட் ஷூட்டெல்லாம் வந்து போட்டு சன்கிளாஸ் எல்லாம் வந்து போட்டு கையில் வந்துட்டு ஒரு எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து டிசைட் பண்ணுறது அதாவது இவங்க வந்து இந்த கோட் ஷூட் போடணுமா இல்லை வந்து சஃபாரி அப்படின மாதிரி இன்னொரு ட்ரெஸ் வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் ட்ரெஸ் போடணுமா அப்படின்ற இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து மோடி சார் வந்து இருக்கிறாருன்றதுனால இதை டிசைட் பண்ணுறது வந்து அவர் வந்து டிசைட் பண்ணுவார் பட் இதுக்கப்புறம் வேறு யார் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வராங்களோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டிசைட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இவங்க இந்த கோட் ஷூட் எல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து நார்த் இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து வின்டர் சீசன் ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி இடங்கள் எங்கேயா வந்து ஒரு விசிட் வந்து போகிறாங்க அப்படின்னப்ப அந்த மாதிரி டைமில் இந்த கோட் ஷூட் வந்து போட்டு சன் கிளாஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு போவாங்க பட் இதே இது நம்ம சவுத் இந்தியா வந்து எடுத்துங்க சவுத் இந்தியாவில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் சவுத் இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும் இப்படி வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் அவங்க வரும்போது கோட் ஷூட்டெல்லாம் வந்து போட்டு வந்து வரமாட்டாங்க நார்மலாக அவங்கக்கிட்ட வந்து இந்த சஃபாரி அப்படின்னு ஒரு எல்லாம் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிரெஸ்ஸை வந்து போட்டுட்டு அதுல வந்து புரொடெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுடைய அந்த டிரெஸ் கோடு கூட வந்து டிசைட் பண்ற அதிகாரம் வந்து யாருகிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கையில் தான் வந்திருக்கு ஓகே இந்த எஸ்பிஜி அப்படின்னவங்க வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அதாவது அந்த பிரைம் மினிஸ்டர் மட்டும் கிடையாது அவர் கூட இருக்கிற அவங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்து யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களையும் சேர்த்து தான் வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா பிரைம் மினிஸ்டர் அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எல்லா பிரைம் மினிஸ்டருக்கும் வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்தாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து பதவி வந்து விலகிட்டாரு அப்படின்றப்ப அவருக்கும் கூட வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த எஸ்பிஜி அப்படின்னா இந்த ஒரு குரூப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ஆக்ட் அப்படின்ற ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க இதை வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டாகவே வந்து பண்ணி இதுக்கப்புறம் யாருக்கும் வந்து இந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வந்து யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கிடைக்காது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு இந்த எஸ்பிஜி அப்படின்ற இந்த குரூப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிச்சிருச்சு ஸோ டோட்டலாக இன்றைக்கி மீதி இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் சரி சீஃப் மினிஸ்டர்ஸுக்கும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி ஒய் செக்யூரிட்டி ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் அப்படின்னும் இவங்க அப்படி எந்த மாதிரியான ஒரு காணோய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ செவன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு மூணு வண்டி வந்துருக்கும் அதுக்கப்புறம் ரேஞ்ச் ரோவர் அப்படின்னோம் இது வந்து ஒரு ரெண்டு வண்டி வந்திருக்கும் இது ரெண்டுமே வந்து புல்லட் ப்ரூஃப் உங்கள் வண்டிங்க அதுக்கடுத்து எட்டுலேருந்து ஒரு பத்து வண்டி பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வண்டியும் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டொயேட்டோவில் வந்துட்டு ஃபோர்ச்சுனேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆறு வண்டி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மெர்சடிஸ் பென்ஸ் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து இருக்கும் அதுக்கடுத்து டாட்டா சஃபாரி வந்து இருக்கும் ஸோ இந்த டாட்டா சஃபாரிலேயோ அப்படி இல்லைன்னா இந்த வேறு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வந்துச்சு தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜாமர்லாம் வந்து வச்சுருக்கும் ஒரு இடத்துல டைம் பாமே வந்து செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த டைம் பாம் வந்து வெடிக்கவே வந்து வெடிக்காது இந்த ஜாமர் வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து ஜாம் பண்ணிடும் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து கொடுப்பாங்க இது இல்லாமல் இவங்க வந்து யூஸ் பண்ணுற கன்னெல்லாம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப் ஹார்ஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து எஃப் டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைண்டா எஃப் என் ஸ்கேர் அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் எஃப்என் ஹார்ஸ்டல் ஃபைவ்லேருந்து ஒரு செவன் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் ஜி லாக் செவன்டீன் அப்படி இல்லைடா ஜி லாக் நைன்டீன் அப்படின்னுவாங்க அப்படி இல்லைண்டா ஜி லாக் ஹார்ஸ்டல் நைன்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபாரின் மேட் வந்து கன்று ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்களை தான் வந்து இந்த குரூப் வந்து யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆவரேஜான சேல்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து யாருன்னு நினைக்கிறீங்க வேற யாருமே வந்து கிடையாதுங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எக்ஸாம்பிளா ஐடிபிடி எடுத்துங்க சிஆர்பிஎஃப் வந்து எடுத்துங்க இது இல்லாமல் பிஎஸ்எஃப் வந்து எடுத்துங்க இதில் இருக்கிற சில சோல்ஜர்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க ஸ்பெஷலான ட்ரைனிங் வந்து கொடுத்து அவங்களை வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பில் வந்து கொண்டு வர்றாங்க ஃபார் எக்ஸாம்பிளாக அவங்க வந்துட்டு ஒரு ஒன் இயரோ ஒரு டூ இயர் மட்டும் மட்டும்தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே வந்து ரிட்டன் வந்து அவங்களுடைய அந்த பேரண்ட் யூனிட் அப்படின்வாங்க ஸோ அதுக்கு வந்து திரும்ப வந்து போயிடுவாங்க இந்த டைமில் யார் இவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறது இவங்களுக்கு எப்போ வந்து டியூட்டி வரும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் யாருக்குமே வந்து தெரியாது இது எல்லாமே வந்து ரொம்ப ரகசியமாக வந்து வச்சுருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு சோல்ஜர் வந்து நார்மலாக எவ்வளோ வந்து சேலரி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்குள்ளே வந்து வாங்குவார் ஸோ இந்த தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட்குள்ளே வாங்குறாங்கன்னா அதில் வந்து பேண்ட் பே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைண்டா பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேசிக் பே வந்து சப்போஸ் வந்து டுவெண்ட்டி வந்து வாங்குறாரு அப்படின்னா அந்த பேசிக் பேலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலவுன்ஸாக வந்து கொடுப்பாங்க அப்படி பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து பேமெண்ட் வாங்கி வாங்குறாரு அப்படின்னப்ப அதில் அடிஷனாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் வந்து சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேர்த்துங்க ஸோ டோட்டலாக எப்படி பார்த்தாலுமே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு உள்ள மட்டும்தான் இவங்களுக்கு வந்து சேலரின்றதே வந்து கிடைக்கும் ஸோ இவ்வளோ விஷயத்தை பற்றி பேசணும் இவரோட வருஷத்துக்கு ஆனுவலாக இவருக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர் மோடியோட அந்த பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மட்டுமே ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமே அவங்களுக்கு அந்த ஒதுக்கிற பட் பட்ஜெட் அமௌண்ட் வந்து மாறுபடும் ஓகே காஷ் இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சிருப்பீங்க இந்த எஸ்பிஜி அப்படின்னா வந்து யார் இவங்க யாருக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்